சின்ன சீரா பிளான்ட்டு கிளம்பிடுச்சு. ஃபஸ்ட்டு நல்லா வெயிட் லிஃப்ட் பண்ண சொல்லிட்டாங்க. அதையும் சூப்பரம் பண்ணிட்டு உன்ன நீ லிஃப்ட் பண்ண சொல்லிட்டாங்க. நான் பட்ட பாடு இருக்குல்ல சீரா, அதையும் சூப்பரம் பண்ணிட்டு மலையேற போயிட்டேன். நான் போட்ட பெரிஷுக்கனால ஏறவே முடியலதான். சரி அதை விட்டுறக்கூடாதுன்ட்டு அப்படியே சாமையா அப்படியே சூப்பராக நான் வந்து அப்படியே மலை ஊற்றி வேற நான் ஏறிட்டு இருந்தேன் அப்படின்னு அங்கே தூங்கிட்டுறாங்க. அப்புறம் இங்கே பார்த்தீங்க ஃப்ரெண்ட்ஸ், கார் எப்படி ஓட்டுருவாங்கன்னா இந்த மிஷின் வந்து நான் கற்றுக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இங்கே பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் டங் டங்குன்னு நான் அப்படியே விளாண்டுட்டு இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்னொரு வெயிட் லிஃப்டிங் இருந்துச்சு, நம்ம தான் பெரிய ஆளாச்சே அப்படின்னு திரும்பி ஒரு டன்னு 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 நான் அப்படியே எனர்ஜி நான் கொண்டு வந்து அப்படியே விட்டேன் பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸு. டைனா அந்த மிஷினே வந்துச்சு. சரி இன்னொரு அந்தலத்தில் என்ன தூங்கவே முடியல அப்படின்னு போட்டு இன்னொரு ஊஞ்சு இன்னொரு ஊஞ்சு இல்லை ஒரு சுவாயின ஹாயா அப்படியே எப்படி ஹாப்பியாக தொங்கிட்டு இருக்கேன் பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் பக்கத்தில் ஸ்லைடர் ஸ்வாயின் வந்துட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு அப்படி எங்கே பார்த்தீங்கன்னா பெரிய ஏர்க்ராஃப்ட் ஃப்ரெண்ட்ஸ் கீழே ஒரு சின்ன கிரிக்கெட் எடுத்துட்டு இன்னொரு ஸ்லைடில் ஸ்வாயின் வந்துட்டு எங்கே போலாடா எங்கே போலாடா அப்படி யோசிச்சுட்டே வந்துட்டு இருந்தேன். அப்புறம் பெரிய ட்ரெயினில் ஒரு கிளிக்கு, பெரிய ராக்கெட்டில் ஒரு கிளிக்கு, ஒரு குளோபலில் ஒரு கிளிக்கு. அப்புறம் ஹைட் பார்க்க போயிட்டேன். இந்த மிஷின் வந்து என்னோடய ஹைட்டு வெயிட்டு எல்லாம் காமிச்சிச்சுங்க. அப்புறம் இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸோட இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் இதில் வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதில் கொஞ்ச நேரம் செக் பண்ணிவிட்டு ரெசிடன்ஸோட ஒரு சின்ன கிளிக்கு எடுத்துகிட்டு உள்ளே போயிட்டேன். உள்ளே போய் பார்த்தா சயின்டிஸ்டோட ஸ்டாச்சுஸ்லாம் வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். சரி எல்லாம் பார்த்து முடிச்சாச்சு, நம்ம வேலையை ஆரம்பிப்போன்ட்டு நம்ம வேலையெல்லாம் ஆரம்பிச்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்லாம் நிறைய இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ், ஏகப்பட்ட விஷயங்கள்லாம் இருந்துச்சு. இந்த மாதிரி எங்களுக்கு கற்றுக்கணும்னா நீங்கள் இந்த மாதிரி பிர்லா பிளானட்டரிக்கும் வரலாம் ஃப்ரெண்ட்ஸ். கீழே பார்த்தா டிரான்ஸ்போர்ட் கல்லூரிக்கு போயிட்டேன். உள்ளே போய் பார்த்தா வாயே பொழுது ஃப்ரெண்ட்ஸ், நிறைய மிஷின்ஸ்லாம் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு பார்த்தா வீர் எப்படி தயாரிக்கும், அதோட டிரான்ஸ்போர்ட் எப்படி தயாரிக்கும் அப்படின்னு வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதோட அது மிஷின்ஸு நிறையா இருந்துச்சு. அப்படியே பார்த்து ரசிச்சுட்டே வந்துருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் பார்த்தா ஒரு ட்ரக்கு சைடாக இதுதான் சான்ஸ், நம்ம இது எடுத்து அப்படியே வீட்டுக்கு போய் ஓடிடலாம் அப்படின்னு சொன்னேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் மாமா எங்கடா அப்படின்னு சொல்லி மாமையை எப்படியே போயிடுவாங்க. சரிடா மாமையை ஏற்றி விட்டு எனக்கையோ கிளிக் பண்ணி விட்டு வரவே இல்லை. சரிடா அப்படியே ஒரு போஸ் கொடுத்து குசிக்கே மாட்டுட்டு போயிட்டே இருந்தேன். ஜெட்டு வந்துச்சு. சரிடா அதே அது போர் அடிக்கலாம் பார்த்தாச்சு சொல்லிட்டு அப்படியே நெக்ஸ்ட்டு பார்த்தா அடடா அப்படிவா அப்படியே இன்னொரு மிஷின்ஸ்லாம் இருந்துச்சு. அப்படி இங்கே பார்த்தா பெரிய ட்ரக்கு, சரி இதுவும் ஒர்க் ஆகுமான்னு பார்த்தா மாமா எங்கேயோ போயிடுவாங்க. சரி அவங்க மாமேனிய அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டே வந்துருந்தேன். மாமேனி அப்புறம் மாமேனி ஏற்றி விட்டாங்க. இதோ ஒர்க் ஆகல. சரி அப்படியே போஸ் கொடுத்துட்டு கீழே இறங்கிட்டு ஏர்க்ராஃப்ட் பார்த்து போயிட்டேன். நிறைய இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ், பவர் சிஸ்டம்மு ஏகப்பட்ட விஷயங்கள்லாம் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அவள் ஓஷன் கல்லூரிக்குள்ளே போயிட்டேன். ஓஷன் பற்றி எல்லாமே இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரிலாம் ஷேடோவில் ஒரு சின்ன டான்ஸ் ஆடிட்டு உள்ளே ஸ்பேஸ் கேலரிக்குள்ளே போயிட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா ராக்கெட்டு ஸ்பேஸ் பற்றிலாம் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ், ஏகப்பட்ட விஷயங்கள்லாம் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி உங்களுக்கு பார்க்கணும்னா இந்த மாதிரி பிர்லா பிளானட்டோரியம் எங்கே வாங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் எங்கே பார்த்தீங்கன்னா எங்கள் மம்மி வந்து சேட்டலைட் பற்றி சொன்னாங்க. சாட்டலைட் வந்து நம்மளோட ஏர்த்து முழுக்க சுற்றிட்டே இருக்குமா, ஆனால் மூணுலாம் சாட்டலைட்ஸ்ன்னு சொல்லி கொடுத்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் டிவியில் ராக்கெட் எப்படி பறக்கும், ராக்கெட்லேருந்து ஒரு சின்ன கிளிக் எடுத்துகிட்டு அப்புறம் எங்கே பார்த்தீங்கன்னா பயாலஜி லேபு, இதில் வந்து பேபி உண்மையான பேபிஸ் வந்து இதில் வந்து கெமிக்கலாக ஊற்றி வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் பார்க்கணுன்னா என்னோடய வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.